இஸ்லாத்தை வந்து அல்லாஹ் இரு பங்காக இரு வகையாக நமக்கு தந்திருக்கிறான். இரு வகை என்னவென்று சொன்னால், ஒன்று மனசுல நம்பக்கூடிய நம்பிக்கை, இரண்டாவதாக செயல்பாடுகள். தொழுகை, நோன்பு, தானம், தர்மம், ஜகாத்து, ஹஜ், இதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள். அப்ப செயல்பாடுகள் என்று இஸ்லாம் ஒரு வகையாக இருக்கிறது. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், உள்ளத்துல நம்புற நம்பிக்கை. அல்லாண்டா யார், அவனை பற்றின இலக்கணம் என்ன, அதை பத்தி மனசுல நம்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார், அவங்க எதற்கு அனுப்பப்பட்டார்கள், அவங்க கொண்டு வந்த செய்தி என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். மலக்குமார்களை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, மறுமையில் விசாரிப்பதை பற்றி, விதியை பற்றி, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றி, இதுகள் எல்லாம் மனசுல நம்புற விஷயம் தானே, தவிர செய்யற விஷயம் இல்லை. அல்லாஹ் ஒருவன் என்பது மனசுல நம்ப முடியும், செஞ்சா காட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை வந்து நம்பத்தான் முடியுமே தவிர செய்ய முடியாது. இப்ப நம்புதல் என்று ஒரு வகையும், செயல்படுதல் என்று ஒரு வகையுமாக நமக்கு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது. நம்புவதற்கு அரபு மொழியில் ஈமான் என்று சொல்லப்படுகிறது. செயல்களுக்கு இஸ்லாம். இஸ்லாம் என்றால் கட்டுப்பட்டு நடக்கிறது. தொழுகை வந்து இஸ்லாம், நோன்பு இஸ்லாம், ஜக்காத் இஸ்லாம், தான தர்மங்கள் இஸ்லாம், உதவுறது இஸ்லாம், இதெல்லாம் இஸ்லாம் என்ற பெயரிலையும், இதெல்லாம் ஈமான் என்ற பெயர்ல. அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்புவது, அல்லாஹ்வுக்கு புள்ள குட்டி இல்லைன்னு நம்புறது, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை நம்புவது, அல்லாஹ் எல்லா சக்தியும், இதெல்லாம் ஈமான். இப்படி ஈமான் என்றும் இஸ்லாம் என்றும் இரு வகையாக நம்முடைய மார்க்கம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே இதை நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. எப்படி விளக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்ந்த காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் வருவாங்க, மனித வடிவத்தில் வருவாங்க, நல்ல தூய்மையான வெண்மையான ஆடை அணிந்து கொண்டு வருவார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அவர்கள் அமர்ந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க. அப்ப அமர்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்வார், அவர் கேள்வி கேட்பார், ஈமான்டா என்னன்னு சொல்லுங்க, அகபிரணி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்க அவர் கேட்பாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னா, அன் தூமின பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பணும், ஓ மலாயிக்கத்திஹி, அவனுடைய வானவர்களை நம்பணும், ஓ குத்துபிஹி, அவன் கொடுத்த வேதங்களை நம்பணும், ஒரு ருசுலிஹி, அவன் அனுப்பிய தூதர்களை நம்பணும், விதியை நம்பணும், மறுமையை நம்பணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப அவர் என்ன சொல்வார்னா, சதத்த கரெக்டா சொன்ன. அவர் கேள்விதான் கேட்க வந்திருக்காரு, மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவர் கேள்வியும் கேட்கிறாரு, இது அறிய வந்திருக்கிறாரு பார்த்தோம்னு சொன்னா, இவரே வந்து கரெக்டா சொன்னீங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னு சொல்லி மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மக்களுக்கு ஜிப்ரீல் தெரியாது, வந்தவர் ஜிப்ரீல் என்று தெரியாத காரணத்தினால இவரே கேள்வியும் கேட்டுக்கிறாரு, சரியாகத்தான் சொன்னீர்கள் சொல்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவர் திருப்பி கேட்கிறாரு, அகபின் அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்னன்னு சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் கொடுக்க ஹஜ் செய்யணும், இது மாதிரியான இபாதத்துகளை சொல்றாங்க. ரெண்டை பிரிக்கிறாங்கல்ல, அப்படி கேட்டோன்னு சதக்த சரியாகத்தான் சொன்னீர்கள் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு கேள்வியா, கேமனாவது எப்போ வரும், அதனுடைய அடையாளம் என்ன, இதுகள் எல்லாம் அவர் கேட்பாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சொல்லுவாங்க, அவர் என்ன செய்வாரு, கரெக்டா சொன்னீங்க. அவர் போன பிறகு இவர் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க, தெரியாது, இவர் தான் ஜிப்ரீல், மனித வடிவத்தில் வந்து இந்த மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வேண்டி இந்த கேள்வியை கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி அந்த பதிலை நீங்கள் உள்வாங்கி மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறனும் என்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப என்ன விளங்குறது, அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க, இஸ்லாம் ஒன்னு இருக்கிறது, ஈமான் ஒன்னு இருக்கிறது. இந்த இஸ்லாம் இந்த செயல்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சுக்கிடுவான், அதுல வந்து அதுக்கு மன்னிப்புக்குரிய ஒரு விஷயம். ஈமான்ல குறைபாடு இருந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் பத்தி ஒருத்தர் சரியா நம்பவே இல்லை, தொழுகை நோன்பு எந்த குறையும் கிடையாது, தொழுகை கரெக்டா செய்வான், நோன்பு கொடுப்பான், தக்காத்து கொடுப்பான், வாரி வாரி வளர்க்க எல்லாம் செய்வான், அல்லாஹை பத்தி சரியா நம்பல, ஏதாவது கூலி கிடைக்குமா, அல்ல அல்லாவை பற்றி, ரசூலை பற்றி, மலக்குகளை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி, இதுல எதையுமே நம்ப மாட்டேங்கிறான், விதியெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்கிறான், ஆனா அஞ்சு வழியும் தொழுகிறான், இவனுக்கு எல்லாம் கூலி கொடுப்பானா. நம்புற விஷயத்தில் கோளாறு ஏற்படுமையானால் இந்த செயல்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. அப்ப பேசிக் அஸ்திவார அடித்தளம் என்னன்னு கேட்டா நம்பிக்கை தான்.
அப்ப அல்லாஹ் நம்புறதா இருந்தாலும் சரி, மலக்க நம்புறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்ப வேண்டிய ஆறு முக்கியமான விஷயங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆறுல எதை நம்பினாலும் சரி, அதை பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத்தனைக்கும் மாற்றம் இல்லாத வகையில் நம்ப வேண்டும். இதை அதையும் சேர்த்து நம்ப கூடாது. உண்டு என்று இல்லைன்னு நம்ப முடியுமா? முரண்பாடாக நம்ம நம்ப முடியாது. அப்ப இந்த மாதிரியாக இஸ்லாத்தை வந்து நமக்கு பிரித்து வந்திருக்கிறது. இப்ப சூனியம் அது ஒரு செயல் தான் கிடையாது, அதை பத்தி நம்ம எப்படி நம்புறது சம்பந்தப்பட்ட விஷயம். சூனியம் இருக்குது என்று நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அல்ல ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? சூனியத்தை நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய ஒரு மதிப்பீட்டில் அது பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும் என்றால் அது பயங்கர குற்றம். இபாதத்துகளை விடுவதால் ஏற்படுகிற குற்றத்தை விட பயங்கரமான குற்றம். இதை நம்புவதனால் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில கோளாறு குறைபாடு ஏற்படுத்துமையானால் அப்ப அதுவும் என்னது, பயங்கரமான குற்றம். அப்ப பயங்கரமான குற்றமாக ஆக்கக்கூடிய விஷயம் இது நம்பிக்கை. இப்ப நம்பிக்கை விஷயத்துல ரொம்ப கவனம் இருக்கணும். இப்ப ஒருத்தன் வந்து செத்து போனால்ட்ட அவளியாவே உதவிதாங்கன்னு கேக்குறான். இப்படி கேட்கும் பொழுது இந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறது? அல்லாஹ் ஒருத்தங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டா, இவங்களும் வணக்கத்துக்குரியவங்க தான், மோதுது, அதெல்லாம் மன்னிப்பு இல்ல. அதெல்லாம் இணை கற்பிக்க எல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறான், நீ அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிற அப்ப அவர் ஒருத்தர் இருக்காருங்கிற அப்ப நம்பிக்கை தப்பா இருக்கப்பா. அப்ப அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்குமையானால் அது பயங்கரமான குற்றம். இப்படி வந்து மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படும், அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அப்ப நம்முடைய நம்பிக்கைகள் அல்லாஹ்வை பத்தின எந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ்வை அப்படி நம்பணும். அதுக்கு மாத்தமா ஒரு நம்பிக்கை உங்கள்ட்ட உள்ளத்துல வருமையானால் அப்ப அல்லாஹ்வை நம்பினதுல கோளாறு ஏற்பட்டுருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பணும்னா எப்படி நம்பணும்? அப்படி நம்பணும். நீங்க வேற ஒன்னு நம்புறீங்க, அப்படி நம்புவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புவதில் மாற்றம் ஏற்படுமையானால் முடிஞ்சு போச்சு, நம்ம ரசூலை நம்பலன்னு ஆயிரும். அப்ப அல்லாஹ் ரசூல் தூதுத்துவம் கிதாபு வேதம் மலக்கு எல்லாத்தையும் நம்பணும். அவங்க அவங்களை எப்படி நம்ப வேண்டும் என்ற மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அப்படி அது எந்த ஒரு குறையும் ஒரு மாசம் வராத அளவில் நம்ப வேண்டும்ங்கிறதுனால இந்த சூனியம் என்கிற விஷயம் மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏன்னா மனசுல நம்புற விஷயம். அதனால இன்னும் சொல்ல போனா அல்லாவே இந்த திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அந்த ஈமான் இஸ்லாத்தை எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க. ஒரு கிராமவாசிகள் வர்றாங்க ரசூல் சல்லா சொல்லம் காலத்துல, சுற்று வட்டாரத்தில் இருந்து கிராமவாசிகள். இந்த கிராமவாசிகள்னா யாருன்னு கேட்டா சும்மா பேரளவுக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பாங்க, தொழுவாங்க, போருக்கு வந்துக்கிடுவாங்க, ஏதாவது கிடைக்குமாண்டு ஜக்காத் ஏதாவது கொடுப்பா வாங்கிட்டு போறதுக்காக வருவாங்க. உள்ளத்துல ஒண்ணுமே இருக்காது. ரசூல் சல்லா சொல்லத்தை பத்தின எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. இவர் ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிறாரு, இவருக்கு பின்னாடி கூட்டம் இருக்கிறது, இவர்கள் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, இந்த பக்கம் சேர்ந்து ஏதாவது கொடுப்பாரு. இதற்காக வேண்டி சில பேர் நினைஞ்சாங்க வந்து ரசூல் சல்லா சொல்றது எதை சேர்த்துக்கிட்ட முனாபிக்கு இல்ல, ரெட்டு வேஷம் போடுறது இல்ல, அவங்க வந்து நடிக்கிறதெல்லாம் கிடையாது, இன்னொரு பக்கம் வேற வருஷம்லாம் போடுறது இல்ல, இவங்க இதை ஏத்துக்கொண்டது எதுக்குன்னு கேட்டா இந்த துணியால கொஞ்சம் நல்லா இருக்கலாம், இதுக்கு கொஞ்சம் காடை சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தோம், இவர் ஒரு கவர்மெண்ட் உண்டாக்குன பிறகு நமக்கு நல்ல கிட்டலாம் செய்யறாரு, கேக்குறதெல்லாம் முகமது நபி தர்றாரு, இப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு அபிப்பிராயமும் ஒரு மதிப்பையும் வைத்து இந்த உம்மத்தில் சேர்ந்து கொண்டவர்கள் அப்படி இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஏன்டா இருக்கிறான்னு கேட்டா செத்து போனா அடக்கணும், அதுக்கு ஒரு மார்க்கம் எங்களுக்கு தேவை, வேற ஒண்ணுக்கு இஸ்லாம் தேவையில்லை. எதனால இஸ்லாத்தில் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா மூத்த பண்ண பிறகு அடக்கணுமா இல்லையா, அதுக்கு ஒரு சமூகம் எனக்கு வேணுமா இல்லையா, அதுக்காக வேண்டிதான். இது மாதிரியா கல்யாணம் பண்றதுக்கு, நான் தனிச்சிருந்தா கல்யாணம் பண்ண இயலாது, இந்த சமூகத்தில் ஒரு அங்கமா இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொண்ணு தருவாங்க, இந்த மாதிரி நோக்கத்துக்குன்னே முஸ்லீமா பிறந்து முஸ்லீமா இருக்கான் பாருங்க, அவன்லாம் இப்படிதான் இருக்கிறான். அவன் விளங்கி எதற்காக இந்த மார்க்கம் நமக்கு தேவைன்னு புரிந்து கொள்ளலாம் இல்ல, அதுக்கான முனாபிக்கமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் ரசூல் சல்லா சொல்லம் காலத்தில் இருந்தாங்க. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, காலத்தில் ஆராபு ஆமன்னா, கிராமத்தில் இருந்து சில பேர் வந்து ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆமன்னா நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லம் தூமினும், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. வேற என்ன செய்யுங்க, வலாக்கின் குல் அஸ்லம்னா, இஸ்லாத்தில் இருக்கிறோம்னு சொல்லுங்க. எதை தொழுகிறோம் நம்ப வைக்கிறோம், அதை செய்யறோம் கரெக்டா செய்யறோம், ஆனா என்ன கிடையாது, நம்ப வேண்டியதை கரெக்டா நம்பல. அதனால நீங்க சொல்வதா இருந்தா ரெண்டு இருந்தா தான் இஸ்லாம். இந்த சாராத்த என்ன இருந்துச்சுன்னு கேட்டா இஸ்லாம்ங்கிற தன்மை இருந்தது, ஈமான் இல்ல. அல்லாஹ்வை எப்படி நம்பணும் அப்படி அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன, அவருடைய பொறுப்பு என்ன, கடமை என்னது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதுல சேர்ந்தா வசதியா இருக்கலாம்,
இதை சொன்னா நல்லா அந்த மக்களோட பழகிக்கலாம், ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதற்காக வேண்டிய வந்திருக்கிறாங்க. அதை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உலாக்கின் கூல் அஸ்லம்னா, அஸ்லம்னா என்று இஸ்லாத்தை ஏற்றோம் என்று சொல்லுங்கள், ஈமான் கொண்டோம் என்று சொல்லாதீர்கள், நம்புனோம் சொல்லாதீங்க, செயல்படுறோம் சொல்லுங்க. இஸ்லாத்தின் செயல்களை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாமே தவிர, இஸ்லாத்தை நம்ப வேண்டிய விதத்தில் மனசால் நம்புனோம் என்று சொல்லாதீர்கள். ஏன் சொல்லாதீர்கள்? வளம்மா எதுகுளில் ஈமான் ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய கல்புகளில் உள்ளங்களில் ஈமான் நுழையவே இல்லை. ஈமான் உள்ளம் சம்பந்தப்பட்டது, உள்ளத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. உலக ஆதாயத்துக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். அப்ப முஸ்லீம் லிஸ்ட்ல நீங்க இருந்துக்கணுமே தவிர மூமின் லிஸ்ட்ல இருக்க முடியாது என்று அல்லாஹ்வை அப்படி வகைப்படுத்துறா பாருங்க. ஈமான் வேற, இஸ்லாம் வேற, ரெண்டும் இணைந்தா தான் இந்த தீனு, இந்த தீனுக்குள்ள நம்ம வர முடியும், அல்லாஹ்வுடைய இயற்கையான மார்க்கத்தில் வர முடியும். இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது வந்து சூரத்துல் ஹுஜராத்ல 14-15 வசனத்தில் எல்லாம் இருக்கிறது. அதே போல வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி கேட்டுறான் பாருங்க. ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வை கரெக்டா நம்பிட்டான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில எந்த விதமான மாசும் கிடையாது. ஒரு நெருக்கடியில வெளிப்படையா வந்து அதுக்கு மாத்தமா நடந்துட்டான். எப்படி நடக்கிறான்? ஒருத்தன் கத்திய காட்டி என்ன செய்யறான்? இயேசுதான் அல்லான்னு சொல்லு, கடவுள்னு சொல்லுங்கிறான், இல்லாட்டி கொன்னு விடுவேங்கிறான். நீங்க தனியா போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு துப்பாக்கி கொண்டாந்து காட்டி என்ன செய்யறான்? முருகன் தான் கடவுள்னு சொல்லு, நடக்கிறத வேற அப்படிங்கிறான். உங்க மனசுல என்ன இருக்குது? அல்லாஹ்தான் கடவுள்னு இருக்கிறது, அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது, உறுதியா நம்புறீங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்? உங்களை மிரட்டுறான். மிரட்டும் போது என்ன செய்யறீங்க? உயிருக்கு பயந்துகிட்டு சுட்டு போடுவானே, செத்து போயிருவோமே, இப்போதைக்கு இந்த சொல்லிட்டு அப்புறம் கரெக்டா நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒருத்தன் எடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, சரிப்பா முருகன் தான் என்ன செய்ய சொல்லுங்க, ஆள விடு வந்துட்டீங்க. இது குற்றமான குற்றம் இல்ல. ஏன்? நீ வாயினால சொன்னது குப்ரான வார்த்தை, வாயினால சொன்னது பயங்கரமான வார்த்தை. அல்லாஹ் இல்லன்ட்டீங்க, அல்லது அல்லாஹ் இல்லாத ஒருத்தன் அல்லான்ட்டீங்க, கடவுள்ன்ட்டீங்க, மனிதனை கற்பனை பார்த்தவங்களை தெய்வம்னு சொல்லிட்டீங்க. இது பயங்கரமான குற்றம். இது ஒரு சாதாரண நிலையில் சொல்லியிருந்தீர்களே ஆனால் கடுமையாக குற்றம் பிடிக்கப்படுவீர்கள். ஆனால் இதில் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, இல்லாமன் உக்குரிக கல்புஹு முத்துமை என்னும் ஈமான், கல்புல ஈமான் அப்படி அமைதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது, உறுதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது வெளிப்படையாக சொன்னவனுக்கு எந்த குற்றமும் கிடையாது. மனசுல கரெக்டா இருக்குது, வாயினால குபுர சொல்லிவிட்டீங்க, அப்ப நல்லா எதை கவனிக்கிறான் வழங்குதா? இதுதான் முக்கியம். ஒரு நெருக்கடிக்காக வாயினால தான் சொல்லிவிடுவோம், உயிரை காப்பாத்து, கலவர நேரங்களில் உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டி நான் முஸ்லீம் இல்லடாவும் ராமசாமி சொல்லிட்டு போயிடலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, நம்மளை காப்பாத்தி கொடுத்த தேவை. அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்லி 16 அத்தியாயத்தில் 105-106 வசனங்கள் இது அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இது எதுக்கெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்பிக்கை. இதுல கரெக்டா இருந்து வெளிப்படையாக ஒரு நெருக்கடியினால் தப்பு தவற சொல்லிட்டா கூட அல்லாஹ் எதை பார்க்கறான்? இதை பார்க்கறான், வாயை பார்க்கல, நாக்கை பார்க்கல. இவன் நாக்கு வந்து நிர்பந்தத்துக்கு சொல்லுது, ஒரு நெருக்கடிக்காக சொல்றான், தற்காப்புக்காக சொல்றான். இவன் வாழணும் உலகத்துல, இன்னும் எவ்வளவு நல்ல மரெல்லாம் செய்யணும். ஏன்னா வெளி உலகத்தை பாக்குறவனுக்கு இதெல்லாம் குற்றமா தெரியும், மனசை பாக்குற அல்லாவுக்கு இதெல்லாம் குற்றமா தெரியாது. மனசு கரெக்டா இருக்கு, அல்லாவுக்கு தெரியும், எல்லாம் ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு இருக்கான், உள்ளத்துல கரெக்டா இருக்கு. இவன் கடுகளவு கூட இவன் வந்து ராமர் முருகன் கடவுள் நம்பவே இல்லை, அல்லாவத்தை நம்பிக்கிட்டு இருக்கான். வாய் தான் சொல்லுது, அது நெருக்கடிக்காக சொல்லுது, ஒரு பயந்துகிட்டு சொல்லுது, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் சொல்லி அல்லாஹ் சொல்லுது என்ன விளங்குகிறது? இது கரெக்டா இருக்கணும். நம்புற விஷயம், அல்லாஹ்வை பத்தி நம்புற விஷயத்துல ஒரு குறைபாடு வந்து சென்றால் மறுமையே பாழாயிரும். நம்முடைய இபாதத்து வணக்க எல்லாம் சுருட்டி முஞ்சி எரிஞ்சிருவான். நீ என்னை நம்புற விதத்தை நம்பவில்லை, என்னுடைய தூதரை நம்ப வேண்டிய விதத்தை நம்பவில்லை, உன்னுடைய அமல்கள் எனக்கு தேவையில்லை, என்னை என்ன மாதிரி ஒத்துக்கொள்ளணுமோ அந்த மாதிரி நீ ஒத்துக்கொண்டாயா அப்படின்னு எல்லாம் கேட்பான். அதான் நம்ம ஏற்கனவே இந்த ஜிப்ரீல் கேள்வி கேட்ட கேள்வியிலையும் இந்த ஆயத்தும் ஒத்து போற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அதனாலதான் என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த சிகருங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, ஈமான் இஸ்லாம்னு பிரித்து, ஈமான் ரொம்ப அவசியமான ஒன்று, அதை பாதிக்கிற விஷயங்கள் அதிக கவனமா இருக்கணும், வணக்க வழிபாடுகளிலும் கவனமா இருக்கணும், அதை விட கவனமா இதுல இருக்கணும்னு கேட்டா, ஈமானை பாதிக்கிற விஷயங்கள்ல கவனம், ஈமான் இது பாதிக்குமா பாதிக்காதா இதுலயே கவனமா இருக்கணும். ஈமான் பாதிக்கப்பட்டது என்றால் வேறு இல்லாத மரம், அதுல எவ்வளவுதான் காய்க்கிற மாதிரி இருந்தா ஒவ்வொரு நாள்ல உளுந்துடும். வேற அறுத்து போச்சுன்னா என்ன, வேற அறுத்துட்டீங்கன்னு மரம் இருக்குது, நிறைய மாம்பழம் இருக்கிற மாதிரி தெரிகிறது, வேற பிடிச்சி உருவிட்டாங்க, ஆசிட்ட ஊத்தி விட்டாங்க, வேற எல்லாம் அழுகி போச்சு, கரைஞ்சி போச்சு, அது செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அதில் உளுந்து போயிடும், ஒண்ணுமே இருக்காது, மரம் வளராது, அதுக்கு உறுதிப்பாடு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் இதை சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருள் இந்த மாதிரி பங்கு வச்சு கொடுப்பாங்க.
கொடுக்கும்போது ஒரு ஆள் கொடுக்கல, எல்லாரும் கொடுத்தாங்க, ஒரு ஆளுக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப சாது ரலி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவனுக்கு கொடுத்தீங்க, இவனுக்கு கொடுத்தீங்க, எல்லாரும் கொடுத்தீங்கல, இந்த ஒரு ஆளை விட்டுட்டீங்கல அப்படின்னு ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி, அந்த பேர் ஹதீஸ்ல வரல, ஒரு ஆளுடைய பேரை சொல்லி, இந்த ஆளை நீங்க விட்டுட்டீங்களே, அவரை மட்டும் கொடுக்கலையே, அவர் வந்து மூமின் தானே, அவரும் மூமின் தானே அப்படிங்கிறார். இவர் அவரும் உள்ளத்தில் அல்லாஹ் நம்பின ஆள் தானே, நீங்க அவரை கொடுக்கல. அப்ப ரசூல் சொல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொன்னா, மூமினா அப்படிங்கிறாங்க. அவர் மூமின் தானே திரும்ப சொல்றாரு, மூமினா முஸ்லிமா கேக்குறாங்க, மூமின் தாங்கிறாரு. மூணு தடவை ரசூல் சொல்லாஹ் பிரிக்கிறாங்க, உள்ளத்துல ஈமான் நீ எப்படி சொல்லுவ, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நீ சொல்றே முஸ்லீம் சொல்லு, வெளிப்படைய பார்த்து முடிவு செய்யறது, முஸ்லீம் தானே சொல்லிக்கிறான், முஸ்லீம் மாதிரி நடக்கிறான், முஸ்லீமுடைய கடமை எல்லாம் செய்யறான், அவன் என்ன செய்யலாம், முஸ்லீம் என்று சொல்லலாம். மூமின் என்று நீ எப்படி சொல்ல, ஒரு மனுஷனை பொதுவா மூமின்கள் சொல்லலாமே தவிர, ஒரு ஆளை குறிப்பிட்டு மூமின் எப்படி சொல்ல முடியும். மூணு தடவை மறுக்கிறாங்க, முஸ்லீம் சொல்லு, மூமின் சொல்லாத அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்க, உண்மையில ஒரு மூமினா இருக்கலாம், இதே நீ சொல்ற மூமின் ஈமான் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தானே தெரியும் உள்ளத்துல உள்ளது. அப்படி மார்க்கத்தில் பிரித்து வைத்திருக்கிற காட்சியை பார்க்கணும். இது அபுதாவுதுல 4683, அகமதுல 1522, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல என்ன இருக்குது, இருக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப அதனால இப்ப என்ன செய்யறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சிகருங்கிறது இருக்குல்ல, அது ஒரு அமல செய்யலா, சிகருன்னு ஒரு செயலா, நம்பிக்கையா, நம்பிக்கை. அப்ப சிகரு என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால அதை நம்பலாமா நம்ப கூடாதா, நம்புனா என்னென்ன பாதிப்பு ஏற்படும், அப்படி ஒண்ணு இருக்குதா இல்லையா, இருக்குது என்று நம்பினால் என்ன விளைவு ஏற்படும், இல்லை என்று நம்பினால் என்ன விளைவு ஏற்படும், இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்.